ஹாய், வெல்கம் டு டிஎஸ் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன வந்து பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஃப்ளவர் செஞ்சுருந்தேன். இந்த ஃப்ளவர் தான் வந்து பார்க்க வரேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டெக்கரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா என்னோட கமெண்டில் அனுப்புங்க செஞ்சுட்டேன்னு. முடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த மாதிரி நோட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த நோட்டை வந்து கிழிச்சிக்க போகிற ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துருக்கு, காமிக்கிற வெயிட் பண்ணுங்கள். கிழிச்சிட்டு இதோ பார்த்தீங்கன்னா, கிழிச்சிட்டு அதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் சென்டிமீட்டர் எடுக்கிறதா சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. நான் சென்டிமீட்டர் எடுக்கலை, அதனால் அப்படியே வந்து கட் பண்ணிக்க போகிறேன். சென்டிமீட்டர் எடுக்காமல் அப்படியே மடிச்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நான் கட் பண்ணுவேன். அதை கட் பண்ணுறது நல்லா, இது வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு புரியும். பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா அதை வந்து திருப்பியும் ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை நான் பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி, சீப்போட பல் எப்படி இருக்குமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ரோல் பண்ணணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இப்போ பாருங்கள். இப்போ தான் மெயினாக வந்து நம்மளுக்கு என்னென்ன பண்ணணுன்னு பார்க்க வேண்டியது. நீங்கள் சைடில் வேணால் கம் போட்டு ஒட்டிக்கலாம். கம் இல்லை, அப்புறமா அதெல்லாம் ஒட்டலை. பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து கம் போட்டுக்கணும் மேலே மட்டும். இப்போ வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் ஃபோல்டு பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே கவனமாக டைட்டாக ஃபோல்டு பண்ணணும். அப்போ தான் வரும். அதுக்கப்புறமா வந்து நல்லா டைட்டாக நான் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக நல்லா ஃபிட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ளவர். அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன் நான். சுற்றிட்டு பாருங்கள், நான் காமிக்கிறேன். பாதியில் தான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ. இந்த ஃப்ளவர் எப்படி செய்யறதுன்னு தெரியும். இப்போ ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு பாருங்கள். ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நான் வந்து மாஸ்கிங் டேப் தான் வந்து போட்டு ஒட்டுறேன். என்கிட்ட வேறு கம் இல்லை, அதனால் மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா மாஸ்கிங் டேப் போட்டு ஊட்டிட்டக்கப்புறமா நல்லா வந்து இழுத்து விட்டுக்கோங்க ஃப்ளவரை. அந்த சைடெல்லாம் லீஃப் வந்து மடிக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சேஃப், பபாய். தேங்க்ஸ்.